வணக்கம். மூவேந்தர்களில் நாம் சேரர்களை பற்றி மட்டும் பேசுகிறதே கிடையாது. எப்பயுமே சோழர்களை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் பாண்டியர்களை பற்றி பேசுகிறோம். பெரும்பாலும் சோழர்களை பற்றியும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் சோழ அரசர்கள் பற்றியும் நிறையா பேசிட்டு வர்றோம். பாண்டியர்களை பற்றியுமே நம்ம மிக குறைவாக தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம சேரர்களை மறந்தே போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். சேரர்களை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்கிறதா உண்மையா இருக்கு. சேரர்கள் மூவேந்தர்கள் ஒருத்தரா இருந்தாங்க. இவங்க வந்து வில்ல வந்து சின்னமா வச்சிருந்திருக்காங்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு வில் வித்தையில மிக சிறந்த வீரர்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம பாவனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் பாடியிருக்கு. என்ன பாடியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர் தேசத்துல கிட்டத்தட்ட 60,000 யானைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம படிச்சிருக்கோம். சீன பயணி ஒருத்தர் வந்து எழுதி வச்ச நூல்கள்ல 60,000 யானை வந்து சோழர்களிடம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைய தலைமையிடமா கொண்ட சேரர்கள்ட்டையும் பாண்டியர்கள்ட்டையும் அந்த யானை அப்படிங்கிறது, யானை படை அப்படிங்கிறது எவ்வளவு விரிவடைஞ்சு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகித்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சோழர்கள் மலை மலையிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய சோழர்கள்ட்டே 60,000 யானை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேரர்கள்ட்ட எவ்வளவு யானை படைகள் இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு பேரரசர் சேரர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சேரர்களை பொறுத்த வரைக்கும் கரூர், வஞ்சி இந்த ஊர்களை தான் தலைநகரா வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய முக்காவாசி பகுதிகளையுமே நம்ம சேரர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல சேரர்கள் ஆண்ட நாடுதான் இப்ப வந்து சேரளம், சேரளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேரளம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரிதான் சேரர்களை பத்தின விஷயங்கள் என்பது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாவே பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல அவங்கள பத்தின டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கறத சொல்ல வந்திருக்கும். அப்ப சேரர்களோட ஆட்சி முடிவடைஞ்சு எப்படி வந்து அந்த இடத்துல மலையாளம் உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை சேர்ந்த வர்மாக்கள்லாம் என்ன பண்றாங்க, கிளர்ச்சி பண்றாங்க. கிளர்ச்சி பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, சமஸ்கிருத மொழியை அங்கீகரிச்சு தமிழோட சமஸ்கிருத மொழிய அவங்க சேர்ந்து கலந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி பேச ஆரம்பிச்சதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழி உருவாகி இருக்கிறதுங்கிறதான் வரலாற்று நடக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. அப்ப முன்பு வந்து பாத்தீங்கன்னா சேரர் மன்னர்கள் ஆண்டப்ப கிட்டத்தட்ட 12 தனித்தனி தேசங்களா கேரளாவையும் அவங்க ஆண்ட அந்த சேரள நாட்டை 12 தேசங்களா பிரிச்சு 12 குறுநில மன்னர்கள்ட்ட கொடுத்து ஆட்சி பண்ண வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இப்ப இருக்கக்கூடிய பாலக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரானது, அந்த மாவட்டமானது தரூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய கோட்டயம் என்பது அப்ப இருக்கக்கூடிய புறநாட்டு கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான பேர்களா அழைக்கப்பட்ட சங்ககால ஊர்கள் எல்லாமே இப்ப வந்து அப்படியே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12 ஊர்கள் அப்படிங்கிறது மாறி இருக்கு. கொச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்ப வேற பேர்ல இருந்திருக்கு, பெரும் படபடப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான பேர்களை வழங்கி 12 குறுநில மன்னர்களை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்த சேர மன்னர்களோட பகுதி தான் இன்னைக்கு கேரளாவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க மலையாளம் என்கின்ற ஒரு மொழி வந்து உருவாக்கப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்லம் வருமாக்கள் கிளர்ச்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியான ஒரு மொழி உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அந்த சேரர்களை பத்தின செய்திகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது இல்ல. அதுக்கு வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஆர்வமா அதை வந்து தேடி படிக்கிறதும் இல்லைங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சேரர்களோட என்னென்ன அவங்க சாதனை புரிஞ்சாங்க, அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அந்த வழிமுறை எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.